ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்டில் புதுசாக களமிறக்கப்பட்ட மேட்டிஆர் 350 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே உள்ள ராயல் என்ஃபீல்டில் உள்ள தண்டர்பேட் எக்ஸ் மற்றும் தண்டர்பேட் 350 என்ற பைக்கை வந்து மொத்தமாக ஸ்டாப் செஞ்சுட்டு இப்போ மேட்டிஆர் 350 ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான பைக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா, தண்டர்பேட்டில் வந்து ஓவர் வைப்ரேஷன் இருந்ததுனாலையும் அதோடைய செல்லிங் ரேட் ரொம்ப குறைஞ்சதுனாலையும் இப்போ மேட்டிஆர் 350 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட்டில் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ வேரியண்ட் வந்து ஃபயர் பால்னு சொல்கிறாங்க. இதனுடைய மிட் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார்னு சொல்கிறாங்க. இதனுடைய டாப் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பைக்கோடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பைக் வந்து 350 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பைக்கோடைய பவர் மற்றும் டார்க் பற்றி பார்க்கலாம். பவர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20.4 Nm 6100 rpmலையும் இதனுடைய டார்க் வந்து 27 Nm 4000 rpmலையும் ப்ரொடியூஸ் செய்யுது. அடுத்ததாக இந்த பைக்கோடைய லைட் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மற்றும் பேக்கில் வந்து எல்இடி மற்றும் ஹாலஜன் லைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் எல்இடி லைட்டும் கொடுத்ததுனால ஒரு அழகான லுக்கை வந்து தருது. அடுத்தபடியாக இந்த பைக்கோடைய ஓவரால் டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2140 mm கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதனுடைய வித்துன்னு பார்த்தீங்கன்னா 845 mm கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பைக்கோடைய ஓவரால் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1140 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 765 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்னு பார்த்தீங்கன்னா 1400 mm கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோடைய ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோடைய டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோடைய டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100/90 19-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பைக்கோடைய பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மற்றும் பேக் ரெண்டுலேயும் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோடைய பிரேக்கிங் சைஸ் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் பிரேக்கும் ரியரில் வந்து 270 mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த பைக்கோடைய மைலேஜ். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 38 km to 42 km வரைக்கும் தரும்னு கம்பெனி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோடைய டாப் ஸ்பீட் பற்றி பார்க்கலாம். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 120 km to 128 km வரைக்கும் செல்லும்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த பைக்கோடைய விலை. இது மாடலுக்கு ஏற்ப மாறுபடுது. இப்போ வந்து ஃபயர் பாலுடைய ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 195,000 வரை வருது. அடுத்ததாக இந்த பைக்கோடைய மிட் ஹேண்ட் மாடல் ஆன ஸ்டெல்லார் உடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா 2.1 lakh வருது. கடைசியாக இந்த பைக்கோடைய சூப்பர் நோவா மாடலை பார்த்தீங்கன்னா 2.12 lakh வரைக்கும் வருது. தேங்க்யூ கைஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நன்றி கைஸ்.